Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு குக்வேர்ஸ் ஓட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த echt இந்த பிராண்டோட குக்வேர்ஸ் தான் பார்க்க போறோம். echt அப்படிን பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக் அண்ட் ட்ரெடிஷனல் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. அந்த நேமுக்கு தகுந்த மாதிரியே அந்த ப்ராடக்ட்டும் அவ்வளோ கியூட்டாவும் சூப்பராவும் இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் சீரிஸ். சோ உங்களுக்கு வந்து இது வந்து மேல வந்து கிரானைட் கோட்டிங் கொடுத்திருக்காங்க நான் ஸ்டிக். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 பீசஸ் செட்லயும் வரும், 4லயும் வரும், 3லயும் வரும். சோ இது வந்து மினி gift செட். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு செட்டாகவும் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒரு மூணு காம்போவில் வர மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தோசா டவா வரும், கடாய் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரில் பேன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 16th June வாங்கியிருக்கேன். ஸோ இதில் கிரில் பேன், ஃப்ரை பேன், சாஸ் பேன்லாம் வரும். எம்ஆர்பி 1397 போட்டிருக்காங்க. பட் நான் வந்து 600 சம்திங்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 3 பீசஸ் செட்டு மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நல்ல கனமாக இருந்துச்சு. இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனம், பார்த்தீங்கன்னா நல்ல ஹேண்டில்ஸும் நல்லாயிருக்கும். ட்ரைவேட்டட் ஹேண்டில்ஸு இண்டக்ஷன் பேஸில் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் குக்கும் பண்ணிக்கலாம், சர்வும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நல்ல சாஃப்ட் சர்ஃபேஸு, நம்ம ஹார்டான அந்த சில்வர் கரண்டியோ கம்பி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு விளக்காமல் போட்டோம்னா நம்ம இந்த நான்ஸ்டிக் போகாது. இது வந்து மினி ஃப்ரை பேனு, இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஆம்லேட் போட்டுக்கலாம், ஒரு டோஸ்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஃப்ரை பேனுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரை பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். லெஸ் ஆயில் போதும் இதுக்கு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தோசா டவா. இந்த டவாலையே நம்ம ஒரு சின்ன சப்பாத்தி போடுறோம், ஒரு டோஸ்ட்டு போடுறோம், ஒரு பர்கருக்கு பேட்டி ரெடி பண்ணுறோம், கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபுல் ஹேண்டையும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இந்த இது கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சேம் கலர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரெட் வித் கிரே ஃபினிஷில் வரும், இது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எப்போ நான் இன்ஸ்பைர் பண்ணி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட நிர்லான்ற ஒரு ப்ராடக்டில் இதே மாதிரி மினி கிஃப்ட் செட்டு வச்சுருந்தேன் நான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை பேன். ஸோ அந்த ஃப்ரை பேன் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா echt பிராண்டில். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரை பேனும். ஸோ இது வந்து அதை விட கொஞ்சம் டயாமீட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி. ஸோ அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சு பார்க்கும்போது தெரியும் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாக்கபுளாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், அவங்க கவுண்டர் டாப்லேயோ கிச்சனில் உள்ளேயோ கபோர்ட்ஸ்லேயோ வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2018 வாங்கிட்டேன். இதுவும் 624 தான். இது சாஸ் பேனு. இந்த சாஸ் பேன்லேயுமே நம்ம ஸ்பூன்ஸ் இதெல்லாம் போடுறதுனால அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வந்து போடலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோன்னா நமக்கு அந்த கோட்டிங் வந்து போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேஸ்ரோல். இதுலேயுமே நமக்கு கொஞ்சமாக சாம்பார் இது எல்லாத்தையும் நம்ம வைக்கிறோங்க. அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கும் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த செட்டு எல்லாமே. ஸோ இது வந்து இந்த echt பிராண்டோட இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர் சேஃப். நான் ஆல்ரெடி அது எல்லாமே நான் டிஷ்வாஷரையும் போட்டுட்டேன். ஸோ கோட்டிங் எதுவுமே போகலை, ப்ராடக்ட்டும் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம எப்படி குக் பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து லோ ஹீட்டில் நான் இதில் வந்து பருப்பு தாளிக்க போகிறேன். ஸோ தாளிச்சிட்டு அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி ஐடியா. ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா லோ ஹீட்டில் வச்சு நெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை சில்லி பட்டை மிளகாய் ஆட் பண்ணலாம். இந்த பட்டை மிளகாலே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ மாதிரி வந்துச்சுன்னா தயவுசெய்து ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது கேன்சர் வர வைக்கிற செல்ஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பட்டை மிளகாலே டிசீஸ் வந்த மாதிரி தான். ஸோ யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த பட்டை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை தூக்கி இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளாட்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஸ்க்ராச்செலாம் ஆகலை. இருந்தாலும் நம்ம உட்டனோ இல்லாட்டி சிலிக்கான் ஸ்பேட்டில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃப்ரைங். இதில் மினிமம் ஆயில் அப்சர்ப்ஷன் தான் இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நெத்திலி ஃப்ரை செஞ்சு பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரை பேனில் 1 பர்சனுக்கு ஓட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஓட்ஸ் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு 50 கிராம்ஸ் ஓட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஸோ ஓட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது வந்து குவேக்கர் ஓட்ஸு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மெல் வரும், அப்படின்னா அந்த ஓட்ஸ் உங்களுக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு
வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஸ்டெர் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 2 to 3 minutes இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்த மாதிரி வந்துடும். சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும். நூடுல்ஸ் மாதிரி தான், ஆனால் ஓட்ஸ் வந்து சில பேர் விசில் விடுவாங்க. இது அப்படிலாம் தேவையில்லை, இப்படியே வைக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாயில் ஆகிடுச்சு. நம்ம நடுவில் நடுவில் கொஞ்சம் ஸ்டெர் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு இந்த இது. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் மோர் எடுத்து வச்சுருக்கேன். மோர்லேயும் கொஞ்சமாக சால்ட்டு கலந்து வச்சுருந்தேன். ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளை சாஸ்பேன் தான். இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரைப்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி நான் ட்ரைப்ளை வந்து 2018 ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் சார், 2021. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீரா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த மீரா பிராண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மீரா ஷாம்பு சிகக்காய் போடுறோம்ல, அவங்களோட ப்ராடக்ட்டு. ஸோ தென் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைப்ளை ப்ராடக்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஈவனாக இருக்குது. சரியான வெயிட்டு 18 centimeters அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 liters கெப்பாசிட்டியில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஃபினிஷு. லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பர்டு கிளாஸு. ஸோ அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, ஒரு வென்ட்டும் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நான் வந்து மே மந்தில் அதை வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஆகஸ்ட் வரப்போகுது. ஸோ இது கண்டினியூஸ் இந்த 4 months யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ புதுசாக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரைவேட் ஹேண்டில் லிட்டோடு வர்றதுனால இது ரொம்ப ஆஃபர், நல்ல ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேட் இண்டியன் சேலில் வரும். ஸோ இதெல்லாம் கார்ட்டில் வச்சுக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்லோ அண்ட் மீடியம் ஹீட்டில் வச்சா போதும். பால் அடுப்பில் வச்ச ஒரு 2 minutes நல்லா கொதிச்சிருது, ரொம்ப பொங்குறது இல்லை. ஸோ டீலாம் பார்க்க டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் சொல்ல பால் அடியில் பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ அதை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஃப்ரீ, அதாவது ஊற்றும் முதல்ல வெளியே சிந்தும் பொட்டும் அந்த மாதிரி இல்லாமல் இதை அப்படியே போர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது எல்லா ப்ராடக்ட்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நடுவில் எதுவுமே பிடிக்கல, ஈஸியாகவும் இருக்கும் கழுவுறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிர்லான்லேருந்து இந்த ஃப்ரையிங் பேன் வாங்கியிருந்தேன். ஸோ நடுவில் பாருங்கள், வதக்கும் போது கூட கொஞ்சம் கூட பிடிக்காது. ஸோ இதில் நம்ம வந்து எக்கெல்லாம் ஊற்றி வைக்கும் போது அடியில் முட்டையெல்லாம் கூட பிடிச்சிடாது. இதுவும் நீட்டாக இருக்கும், கிளாஸ் லிட்டோடு வரும். ஸோ இதில் லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன் ரிவ்யூஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் ரிவ்யூஸோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ.